சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 1999 மட்டும் தாங்க, வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான். இனி உயிராபத்து விளைவிக்க கூடிய பணிகள் என்னென்ன, மனிதர்களின் உயிர்களை காப்பதில் பாதுகாப்பு கருவிகளின் பங்கு என்னென்ன, அவற்றை முறையாக பின்பற்றுகிறோமா என்பதையெல்லாம் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சர்வதேச தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் 2021 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 1000 தொழிலாளர்களில் 161 பேர் சரியான உபகரணங்கள் அணியாத காரணத்தால் பணிபுரியும் போதே உயிரிழக்கும் நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல் உடைப்பவர், கொத்தனார், செங்கல் அடுக்குபவர், தச்சர், பெயிண்டர் தொடங்கி சுரங்கவழி தோண்டுபவர், பாறை உடைப்பவர், சாலை பணியாளர், சுண்ணாம்பு பதப்படுத்துவோர் வரையிலுள்ள 54 வகையான கட்டுமான தொழில்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. இத்தொழிலாளர்கள் அணிய வேண்டிய உபகரணங்கள், ஆடைகள், கவசங்கள் குறித்த விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சுரங்க வேலை, கல் குவாரிகளில் பணிபுரிவோர் தலைக்கவசம், உடல் கவசம் அணிய வேண்டும். கொத்தனார், சித்தாள், பிளம்பர், கலவையாளர், சாலை பணியாளர், மின் ஊழியர், கம்பி வளைப்பவர், பெயிண்டர், தச்சர், வெல்டிங் தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கு தலைக்கவசம், முகக்கவசம், முழு உடல் கவசம், வெல்டிங் முகக்கவசம், பிரதிபலிக்கும் ஜாக்கெட், பாதுகாப்பு காலணிகள், ரப்பர் கையுறை, மின்சார பாதுகாப்பு கையுறை, ரப்பர் காலணி, பாதுகாப்பு கண்ணாடிகள், பாதுகாப்பு பெல்ட், காட்டன் கையுறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகள் உள்ளன. அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு தேவையான. இப்போ நீங்கள் வந்து மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு போதுமான கையுறைகள் இல்லை, பூட் இல்லை, கம்ஃபோர்ட் பூட் இல்லை, இன்னும் பல்வேறு விதமான உபகரணங்கள் கொடுக்கணும். கையுறைகள் வேண்டும், அதற்குரிய கவசங்கள் வேண்டும், உடலில் அழுக்கு படக்கூடாதுங்கிற விஷயங்கள் அதில் இருக்கணும், இடம் பெறணும், காலில் கம்ஃபோர்ட்டு பூட்டு இருக்கணும். இப்படி பல வகைகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது, இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. மனித கழிவுகளை மனிதர் அகற்றக்கூடாது என்கிற விதி தமிழகத்தில் அமலில் இருப்பதால் கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை அகற்றும் பணிக்கான நவீன உபகரணங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விதி உள்ளது. மதுரை மாநகராட்சி ஊழியர் ஒருவர் வந்து கான்ட்ராக்ட் ஊழியர், அவர் வந்து பாதாள சாக்கடையில் அதை சுத்தம் செய்கிற போது இறந்துருக்கிறார். ஒரு தீபாவளிக்கு முதல் நாள் கணக்கில் எடுத்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு தனியார் ஹோட்டலில் 3 ஊழியர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, பாதாள சாக்கடையை சுத்தம் செய்கிற போது இறந்துருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான இறப்புகள் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து என்ன பாதுகாப்பு உபகரணங்கள் தேவை அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி ரொபாட்டிக்ஸ் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் வந்துருச்சு, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏன் பாதாள சாக்கடையில் பயன்படுத்த முடியல? மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடிய கொடுமையை ஏன் நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க? இது குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. 2012 இது குறித்து பேசப்பட்டிருக்கு, தீர்ப்பு வெளியிட வந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் அமலாகலை. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம், அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நல வாரியம், சலவை தொழிலாளர்கள் நல வாரியம், முடித்திருத்துவோர் நல வாரியம், தையல் தொழிலாளர்கள் நல வாரியம், கைவினை தொழிலாளர்கள் நல வாரியம், பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம் என 17 நல வாரியங்கள் தொழிலாளர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நல வாரியங்கள் மூலம் தொழிலாளர்களின் பாதுகாப்பும் நலனும் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் பாலவெற்றிவே. உயிராபத்து விளைவிக்கக்கூடிய தொழில்கள், அவற்றில் பயன்படுத்த வேண்டிய கருவிகள் என்னென்ன என்பதையெல்லாம் நாம் விரிவாக பார்த்தோம். உதாரணத்திற்கு, உயரமான கட்டடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் கருவிகள் எவை, அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை விவரிக்கின்றனர் இத்துறையில் உள்ளோர். ஒவ்வொரு பில்டிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை வந்து வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு 4 ஃப்ளோர், 5 ஃப்ளோருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ மல்டி ஸ்டோரேஜ் போகிறப்போ ஒரு 9 ஃப்ளோரு இல்லை 16 ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி போகிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொருத்தங்க மேலே முக்கியமாக ஃபஸ்ட் எடுத்தனா அவங்களுக்கான சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், கம்பல்சரி ஹெல்மெட் போடணும். அப்புறம் வெளியில் அவுட்டரில் எங்கேயாச்சும் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி பெல்ட்டு, ரோப் பெல்ட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஷூ யூஸ் பண்ணுவாங்க, காலில் எதுவும் அடிபடாமல் இருக்கிறதுக்காண்டி ஷூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு இதுக்கு போக போக பார்த்திங்கன்னா மேலே ரைஸ் ஆக அவுட்டரில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ செட்டரிங் ஒர்க்ஸு இல்லை பார்பெண்டரிங் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட சேஃப்டி, அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு கிரிப்புமே இருக்காது, எந்த ஒரு சோர்ஸுமே இருக்காது அதுக்கான. அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் அவுட்டரில் ஃபுல்லாகவே நெட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். நெட் ஒரு 2 ஸ்டேஜாக நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஃப்ளோரோட கனெக்ட் தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நெட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏதாச்சும் லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் அதில் அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுறக்காண்டி அவங்கள வந்து கூப்பிடுவோம்.
சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 1999 மட்டும் தாங்க, வேற எங்க, நம்ம விவேக்ஸ்ல தான்.